வணக்கம் நண்பர்களே, திண்டுக்கல் உள்ள தாடிக்கம்பில் உள்ள ஃபெசினோ கண்டெய்னரில் கண்டெய்னர் ரெடிமேடாக செய்கிறது செய்கிறாங்க. அவங்க அது எப்படி டீட்டெயில்னு வந்து வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது ஃபுல் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 25 to 30. இதில் 10 ஃபீட் வந்து ட்ரெய்லரில் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். 10 ஃபீட் எக்ஸ்டெண்ட் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணி சைடில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள், போர்ட்டபிள்னா ஒரு கிரேனை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு எங்கேனாலும் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மினி தேட்டர் உள்ளே வாங்க, விசிட் பண்ணலாம். நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இது இது 6 சீட்டர் போட்டிருக்கோம். இது ஃப்ரண்ட் 2 சீட்டை வந்து சோபா கம்ஃபர்ட் பெட்டாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட் பார்த்தீங்கன்னா ரெக்லைனர், மோட்டரைஸ்டு ரெக்லைனர், நல்லாவே ஸ்லாண்ட் ஆகும் உங்களுக்கு. தேட்டர் எஃபெக்டை வந்து நம்ம கண்டெய்னருக்குள்ளே கொண்டு வரும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 லேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீல், நம்ம வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக 1.6 mm யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன சீட் சார் போட்டிருக்கீங்க? இது வந்து எம்எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னா கஸ்டமர் பர்பஸில் பொறுத்து ஜிஏயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஏயில் வேறு என்ன என்ன மெட்டீரியலில் நம்ம போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 4-5 மாடல் வச்சுருக்கோம் கண்டெய்னரில். இது ஒரு மாடல். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா தெர்மல், தெர்மல் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க ஹீட்டுக்கும் உள்ளே இருக்க ஹீட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக தேட் பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டிக், எக்கோக்காக பார்த்தீங்கன்னா தேட்டர் இல்லைனா ஃபுல் சவுண்ட் வைக்கிறோம்னா வெளியில் வந்து உங்களுக்கு சவுண்ட் நாய்ஸ்லாம் வெளியே போகும். செகண்ட் வந்து உங்களுக்கு எக்கோக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்காது, உங்களுக்கு தேட்டர் ஃபீலிங் வராது. அதுக்காக ஃபுல்லாக அக்வாஸ்டிக். இது பார்த்தீங்கன்னா இதான் இந்த லேயர் தான் அக்வாஸ்டிக். இப்போனா சவுண்டு இதாக தான் சார்? ஆமாம், இது எக்கோ ஃப்ரீக்காக இது அக்வாஸ்டிக் பேனலே வந்து இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியலில் வந்துருக்கு. இது வந்து நம்ம டிசைனுக்காக குரூப் கொடுத்து பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பூராமே நம்ம தான் மிஷின் போட்டு ஓனாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட்ரஸ் இந்த மாடல் காட்டுங்களேன். இது இங்கேயே பண்ணுறதாங்க சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம், இது நம்மளே மிஷின் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன மாதிரி ப்ரைஸ் சார் வரும்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபாய்க்கு மேலே போகும். 2000 ரூபாய்க்கு மேலே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நம்ம ஒரு பர்பன்டிகுலராக நமக்கு நம்ம ப்ராடக்ட் நம்ம இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஃபுல்லுமே நம்ம தான் ஃபேப்ரிகேட், உள்ளே இருக்க வேலை எல்லாமே. இது சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பைனியர் யூஸ் பண்ணியிருக்கோம். பைனியர் யூஸ் பண்ணியிருக்கோம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைஸ்டு தான். உங்களுக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் சவுண்டு இன்னும் நான் சோனியில் நான் கேட்குறேன் அப்படின்னா உங்கள் நீட்டை பொறுத்து நீங்களே வாங்கி கொடுத்தாலும் மாற்றிக்கலாம். இல்லை நம்மளே பண்ணி கொடுக்குறா இருந்தாலும் ஃபுல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கெலாம் எல்லாமே கன்சீல்டு தான். நம்ம எப்படி சிவில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி கேட்குற கஸ்டமர் கேட்குற அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா சார்? இது வந்து 10 ஃபீட்டுங்கிறது வந்து நம்ம ட்ரெய்லரில் எடுத்து கொண்டு போகக்கூடிய சைஸு. நீங்கள் வந்து என்ன எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா சைட்டில் வச்சு பண்ணி கொடுக்கலாம். இது வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி யூஸ் பண்ணல, பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நம்ம 210 ஏசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவுக்கு போதுமான ஒன்று தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்டு, அதில் 26 அடி வந்து நம்ம இந்த ஒரு 6 சீட்டர் வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 அடி ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கா சார் உள்ள? உள்ள ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக சிவிலே தான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டைல் தான், உங்களுக்கு கேட்குறது பண்ணிக்கலாம். இது கண்டெய்னர் மூவிங்க லாரியில் போகிறப்ப சேர்க்கிங்க கீழே விழுந்துடுறதா சார்? ஒன்றும் ஒரு பிரச்சனை வராது. நீங்கள் வீட்டில் இருக்க ஃபீலிங் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு சவரு, வாஷ் பேசன், ஒரு கிளாசெட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஒர்க் முடிஞ்சு, ஒரு 10% ஒர்க் இருக்கு. ஃப்ளோரிங் என்ன சார்? இது டைல்ஸும் போட்டுக்கலாமா சார் கீழே? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்பஸ் தான், உங்கள் நீட்டை பொறுத்து. டைல் வேணும்னா டைல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வினைல் ஃப்ளோரிங் இருக்குது, உட்டன் ஃப்ளோரிங் இருக்குது. நம்ம என்ன நம்ம நீட்டை பொறுத்து தான். ஃபஸ்ட் வைஸில் கொஞ்சம் மாறும் உங்களுக்கு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது உட்டன் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப் வந்து இன்க்ரேட் பண்ணி காட்டியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் எல்லாமே ஒரே லெவலில் தெரியணும். முன்னாடி இருக்கவங்களுக்கும் லாஸ்ட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த ஃபுல் எஃபெக்ட் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்குது. வெளியில் என்னென்ன இது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.
வெளி சைடு இதெல்லாம் இது வெளிய கண்டெய்னர் பாத்தீங்கன்னா வெளியில 10 ஃபீட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் 10 ஃபீட் வந்து நம்ம சைட்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்ல டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் டாப்ல இருக்க ஏரியாவை நம்ம ஒரு சின்ன கெட் டுகெதர் ஒரு சின்ன அக்கமடேஷன் இல்ல ஏதாவது ஒரு பார்ட்டி இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறதால பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மீட்டிங் இது வேணா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மேல பாத்தீங்கன்னா டென்சில் நீங்களே இங்கே பண்ணி கொடுத்துருவீங்களா சார் இல்லை ஆமாம் ஃபுல்லுமே நம்ம கண்டெய்னரில் வர எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஆகட்டும் பிளம்பிங் ஆகட்டும் ஒரு சின்ன ஒர்க்காக இருந்தாலும் நம்ம தான் பண்ணி கொடுப்போம் சரி ஏன்னா உள்ளே எல்லாமே கன்சீல் பண்ணி வச்சுருக்கோம் அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பெரிய டேட்டாவே போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி இது என்னென்னா எங்கே வரணும் என்ன ப்ரொவைட் பண்ணணும் லீக்கேஜ்லாம் ஆகாதா சார் மேலே இப்போ மழை காலம்லாம் வந்துருச்சுன்னா லீக்கேஜ் ப்ரூவ் அரெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கும் இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ட்ராவல் ஆகி நம்ம நம்ம சைட்டில் வருது அப்படின்னாலும் பண்ணி வந்து பார்த்து கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்மேண்டிங்கில் தான் இருக்கு ஸ்டெப்பு இங்கே எல்லாம் செஞ்சுருங்களா ஆமாம் ஃபுல்லுமே ஸ்டேர் கேஸ் ஃபுல்லுமே நம்மளே பண்ணி இந்த ஸ்டெப்ஸையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எஸ்எஸ் யூஸ் பண்ணிடுவோம் இந்த எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா 304 கிரேடு எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ரஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான அந்த கிரேட் சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க மேலே போய் பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு மேலே 600 ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிரும் கண்டெய்னர் வந்து ஃபிக்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டு மேலே வந்து கேனப்பி இது என்ன கம்ப்ளீட் ஆகலை பண்ணிடுவோம் நீங்கள் சைட்டில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனியில் வச்சு பண்ணோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும் சைட்டில் வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணணும் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டிருக்கோம் டெஃபன் கிளாஸ் ஹேண்ட்ரிங்க்கு உங்கள் நீடை பொறுத்து மாற்றிக்கலாம் இது என்ன சார் பர்பஸ் இந்த பிளாக்ல இது பர்பஸ் பார்த்தீங்கன்னா இது தார் சீட்டு உங்களுக்கு லீக்கேஜ் உள்ளே போகக்கூடாது மிஸ்டர் ஃபிக்ஸ் சீட்டில் வருது இந்த தார் சீட் பார்த்தீங்கன்னா இது ஓட்டினோம்னா லீக்கேஜ் ஆகாதா சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் தான் இதுக்கு மேலே நம்ம நீங்கள் டைல் ஓட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் வேணும் அப்படின்னா டைல் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை ஆர்டிஃபிஷியல் கிராஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளசண்டாக இருக்கும் மேலே ஒரு சிட் அவுட்டு பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி இன்னும் மாடல் நிறையா இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறோம் நன்றி